வெல்கம் எம்எஸ்சி கிரிக்கெட் பிக் பாஸ் லீக்கோட 32nd மேட்ச் பிரிஸ்பன் ஹிட் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி 11 பார்க்க போகிறோம். பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது குயின்ஸ்லாந்தில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரல் ட்ராக். பொதுவாகவே குயின்ஸ்லாந்து பிச்சு ஸ்பின்னர்ஸுக்கு ஃபேவர் பண்ணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஸ்பின்னர்ஸுக்கு ஃபேவர் பண்ணுமா அப்படின்றது கொஸ்டின் தான். ஏன்னா மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஸ்பின்னர்ஸ் வந்து கிரிப் பண்ண கஷ்டப்படுவாங்க, பேஸருக்கான சப்போர்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இங்கே டக்வர்த் லூயிஸ் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை மேட்ச் கேன்சல் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. மழை கொஞ்சம் ஹெவியாக இருக்குங்கிற மாதிரி தான் கூகுள் ரிப்போர்ட் இருக்குது. ஆன் டைமில் கொஞ்சம் பார்த்துக்கலாம். மேட்ச் கொஞ்சம் டிலே ஆகி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களால் ஜாயின் பண்ண முடியாது, ஆன் டைமில் மட்டும்தான் முடியும் அப்படின்னா கொஞ்சம் அந்த மேட்ச்சை அவாய்ட் பண்ணுறதும் பெட்டர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். டீம் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிரிஸ்பன் ஹீட் சைடை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் பிரையன் கிறிஸ்லின் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க. மேக்ஸ் பிரையண்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்ஸ்மேன், ஆனால் பவர் பிளேக்கு அங்கிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் எந்த அளவுக்கு வந்து சூப்பரான பேட்ஸ்மேன் அப்படின்னு யோசிக்க வைக்குது. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் அப்படின்ட்டு வரும்போதே அவர் கஷ்டப்படுறார் அப்படின்னு பார்க்கலாம். கிறிஸ்லின் அப்படின்னு பார்க்கும்போது போன மேட்ச் எக்ஸ்பேக்டராக இருந்தார், இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் லெவனில் இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்ஜுரி, சின்ன இன்ஜுரி அப்படின்றது தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு அவரை பொறுத்த வரைக்கும். அந்த காரணத்தினால தான் அவர் ஃபீல்டு பண்ணாமல் பேட்டிங்கில் டைரெக்டாக வந்தார். இன்றைக்கும் அப்படி கூட இருக்கலாம், எக்ஸ்பேக்டர் அப்படின்ற வர பட்சத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கிறது கூட பெட்டர். ஆனால் அது உங்கள் சாய்ஸாக விட்டுறேன். திடீர்னு வந்து ஸ்கோர் ஆப்போனன்ட்ஸ் கம்மியாக அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவர் வந்து இறங்காமல் கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாமே கொஞ்சம் யோசிச்சுக்கணும். ஜோ டென்லியை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்ஸ்மேன். இவர் டொமஸ்டிக் அப்படின்னாவே கலைக்கிறவர், இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான பேட்ஸ்மேன் அப்படின்றது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நல்லா விளையாடுவார் அப்படின்னு பார்க்கலாம். ஜோ பர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய விமர்சனங்கள் டெஸ்ட் மேலே வந்தது, ஆனால் சூப்பரான ஒரு நாக் போன மேட்ச்சு, ஓரளவுக்கு அவருக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லெவிஸ் கிரிகரியை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்ஸ்மேன் தான், இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 10-12 பால் மினிமம் பிடிக்கணும், அப்போ தான் வந்து அவரோட ஸ்ட்ரென்த்தை ஷோ பண்ண முடியும். ஆனால் 10-12 பால்லாம் ஈஸியாக அவரை ரிமூவ் பண்ணிடலாம், அதையுமே நம்ம பார்க்கலாம். ஆனால் பேட்டிங் அப்படின்ற வகையில் விட்டுட்டு போலிங் அப்படின்ற வகையில் பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக பார்க்கலாம். இந்த மாதிரி ரெயின்ஃபால் பிச் அப்படின்னா லெவிஸ் கிரிகரியோட ரோல் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஜிம்மி பியர்சன் பொறுத்த வரைக்கும் டவுன் த ஆர்டர் அந்த ஒரு வகையில் யோசிக்கலாம், மற்றபடி இவரோட கெப்பாசிட்டியில் எந்த குறையும் சொல்ல முடியாது. கேப்டன் இவராக இருப்பாரா கிறிஸ்லின் இருப்பாரா அப்படின்றது ஆன் டைமில் பார்க்கணும். எக்ஸ்பெக்டானவன் சொன்னாங்கன்னா கிறிஸ்லின் இருக்க மாட்டார், ஜிம்மி பியர்சன் தான் கேப்டனாக இருப்பார். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இவர் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற எந்த இதுவும் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பாயிண்ட்டும் நமக்கு எடுத்து கொடுப்பாரு. லேஸ்லியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கறதோட பேட்ஸ்மேனாக தான் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை இங்கே டவுன் த ஆர்டர் பேட்ஸ்மேனாக பார்க்கறதுனால பெரிய அளவில் கன்சிடர் பண்ணணுமா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. ஜிஎல்ல வேணா ட்ரை பண்ணலாம். ஜாக் வில்டர்மித்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டவுன் அப்படின்ற வகையில் பார்க்கலாம். இவரை பொறுத்த வரைக்கும் அவரோட ஆர்டர் கண்ணாப்பின்னு மாறிக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து நிறைய டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸ் இங்கே வந்துட்டாங்க. ஜோ டர்லி, ஜோ பர்ன்ஸ் மாதிரி சூப்பர் பிளேயர்ஸ்லாம் வந்துட்டாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வில்டர்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பவுலராக தான் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸ்டெக்கட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டர், இவரையும் பார்த்திங்கன்னா பவுலர் தான் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லை இவரை பொறுத்த வரைக்கும் செம்மையாக விக்கெட் எடுத்துருக்கு, அந்த சீசனில் பெஸ்ட்டாகவும் இருந்துட்டுருக்காரு. ஜேவியர் பேர்லட்டை பொறுத்த வரைக்கும் சான்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. இனிஷியல் ஓவர்ஸில் சூப்பராக வீசுகிறார், அதுக்கப்புறம் கொஞ்சம் சுமார் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இனிஷியல் ஓவர்ஸில் விக்கெட் டேக்கிங் அப்படின்றது பண்ணிடுறாரு அப்படின்னு பார்க்கலாம். பென் லாஃப்லின் ஒருவேளை அவரை ரீப்ளேஸ் பண்ணுவாரா அப்படின்னு யோசிக்க வைக்குது. பென் லாஃப்லின் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சொதப்பலாக தான் இருந்தது இந்த சீசனோட ஸ்டார்டர், அதுக்கப்புறம் வந்த மேட்சஸ் எல்லாம், அதனால் ட்ரா பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி ஜேவியர் பார்லட் தொடர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். முஜீப்பை பொறுத்த வரைக்கும் கலக்கிட்டு இருக்காரு, பவுலிங்கும் சரி அதே நேரத்தில் ஃபீல்டிங் அப்படின்ற வகையிலையும் நல்லா பண்ணியிருந்தார் போன மேட்சை பொறுத்த வரைக்கும். பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா நல்லா தான் விளையாடுவார் அப்படின்னு பார்க்கலாம். முன்னாடி கூட ப்ரொமோட் பண்ணுவாங்க, அந்தளவுக்கு அவருக்கு கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்ல ஒரு ஆப்கானிஸ்தான் பிளேயர் அப்படின்னு வரையில். மெல்பர்ன் ஸ்டார் சைடு அப்படின்னு பார்க்கும்போது ஆண்ட்ரூ ஃப்ளெச்சர் மார்க்கஸ் டொயினிஸ் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கே ஃப்ளெச்சர் பொறுத்த வரைக்கும் பெரிய இன்னிங்ஸ் ரீசெண்டாக விளையாடவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் கேச்சிங் பொசிஷன் நிறைய நிற்கிறார், அதையுமே பார்க்கலாம். ஆனால் போன மேட்ச் அவர் அவுட் ஆன விதம் அப்படிங்கிற வகையில் அம்பையர் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது அவர் கேட்ச் பிடிச்சதையும் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே அம்பையரிங் ஸ்டாண்டர்ட் ஒஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி பிபிஎல் சைடு தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. அவர் கேட்ச் பிடிச்சி கீழே வச்சாரா இல்லையா அப்படின்ற ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணியிருக்கலாம், எனக்கு வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஒரு கேட்ச்சு. ஆனால் அந்த மாதிரி கேச்சஸ் எல்லாம் ஒரு டைம் செக் பண்ணிடலாம், அது அவுட்டோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆகிறார் அப்படின்ற வகையில் ஒன் டைம் செக் பண்ணிட்டா ராங் கிடையாது அப்படின்ற அந்த சில விஷயங்கள்லாம், பேசிக்கான விஷயங்கள்லாம் வந்து அம்பையர் பண்ண மாட்டேன், சரியாக பண்ண மாட்றாங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ரன் அவுட் அப்படின்ற ஒரு விஷயம் ஹீட், அது வந்து ஒரு ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்குது தோக்குது அப்படின்னு பார்க்கும்போது தேர்ட் அம்பையர் பார்க்கும்போதே ஒன் வியூவில் அவுட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவுமே ராங்காக இருந்தது, பேட் மேலே தூக்கி இருந்ததா இல்லை டவுனில் இருந்ததா அப்படின்ற அந்த லென்ஸ் பார்க்கறது கூட இல்லை. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் அம்பையரிங் ஸ்டாண்டர்டாக ஒஸ்ட்டாக காட்டுது பிபிஎல்லை பொறுத்த வரைக்கும். இங்கே மார்க்கஸ் டொயினிஸுக்கு வந்துடுவோம். மார்க்கஸ் டொயினிஸை பொறுத்த வரைக்கும் செம்மையான பேட்ஸ்மேன், போன மேட்ச் கலக்கலான ஒரு நாக் இருந்தது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் போலிங் பண்ணுவார் அப்படின்ற ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நெட்டில் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தார்,
ஹெவியாக இங்கே பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அவரோட ரோல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். கேப்டனுக்கு டிஃபால்ட் சாய்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். நிக் கிளார்க்கினை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான பேட்ஸ்மேன், இவரை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் சுமாராக விளையாண்டுருக்கார், போன மேட்ச்சு வாய்ப்பு கிடச்சும் பெருசாக பயன்படுத்தலை. இருந்தாலும் இவரை பொறுத்த வரைக்கும் நல்ல சாய்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இவரும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஸ்கொயரில் நின்று கேட்ச் அப்படிங்கிற மாதிரி அந்த கேட்சிங் பொசிஷன்லாம் நிற்க வைப்பாங்க, நல்ல ஃபீல்டராகவும் பார்க்கலாம். அதே நேரத்தில் பேட்டிங்கில் வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணி லாஸ்ட் சீசனில் பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் இவரோட பொசிஷன் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அந்த பொசிஷனில் கார்ட்ரைட்டையோ இல்லை பெண்டங்கையோ கூட மூவ் பண்ணி விடலாம். அவரை ட்ரா பண்ணிட்டு செப் கோச் போன மேட்ச்சில் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்றது தோணுது. ஸோ அது மட்டும் பார்த்துக்கலாம் லாஸ்ட் மினிட்ல. ஏன்னா அங்கே ஹாரிஸ் ஸ்ட்ரா ஃபுல்லாக வந்திருக்காரு, அதை பற்றி பேசுவோம். கிளென் மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் கேப்டன், அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன குழப்பம் மட்டும்தான், அந்த ஆர்டரில் மாற்றி மாற்றி இறக்கிறது அப்படிங்கிறது இருக்குது. சில நேரத்தில் அவரே பவுல் பண்ணுறாரு அப்படின்றது இருக்குது. ஸோ அதே வகையில் அவர் இன்னொரு வகையில் பெட்டராக பாராட்டலாம், அது வந்து சான்ஸ் கொடுக்கறது. ஸோ கிளார்க்கின்க்கு மாதிரி ஆட்களுக்கு சான்ஸ் கொடுக்கறது, லியம் ஹாட்சர் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு, இந்த மாதிரி விஷயங்களில் பாராட்டி ஆகணும். அந்த விஷயத்தை நல்லாவே பண்ணுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் டீசெண்டாக விளையாண்டுருக்காரு, பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய விக்கெட்ஸ் எடுத்த காட்டியும் ஓரளவுக்கு எக்கனாமி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிக்கோலஸ் புரான் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுன் அப்படின்ற வகையில் யோசிக்க வைக்குது. இந்த மேட்ச்சில் விக்கெட் கீப்பராக ஹாட்சர் இருக்கிறது ஹோட்ஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வகையில் புரான் கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ அந்த டைமில் பார்த்துக்குங்க அவர் விக்கெட் கீப்பராக இருக்காரா இல்லையா அப்படின்றது ஒரு வேலை அப்படின்றது. பெண்டங்கு பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஆம் பேட்ஸ்மேன், இவர் முன்னாடி ப்ரொமோட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஹில்டன் கார்ட் ரைட்டு இவரோட பொசிஷனும் இப்போ கொஷினாக தான் இருக்குது. ஸோ ப்ராபப்ளி நிக் கிளார்க்கின் இல்லாத பட்சத்தில் கார்ட் ரைட் வந்து ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம் மேக்ஸ்வெல்லே ப்ரொமோட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆடம் ஜாம்பா பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் பேட்ஸ்மேன், கண்டிப்பாக வந்து டீசென்ட் பவுலர், கண்டிப்பாக நல்லா பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. இங்கே ஸ்பின்னர்ஸ் எவ்வளோ தூரம் கிரிப் பண்ணுறது அப்படின்ற கொஷினை ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், இவருக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு இந்த மாதிரி பிச்சில் பவுல் பண்ணிடுவார், அந்த இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ், வெட்பாலில் பவுல் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இவருக்கு இருக்குது. அந்த வகையில் கொஞ்சம் பெட்டராகவும் பார்க்கலாம். லியாம் ஹாட்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் பவுலர், விக்கெட் டேக்கிங் சம்டைம் அதிகமாகவும் எடுத்து பார்த்துருக்கோம். ஹாரி ஸ்ராஃபை பொறுத்த வரைக்கும் பிபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே இருக்குது, கொத்து கொத்தாக விக்கெட் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ரீசெண்டாக பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ஒரு கான்ஃபிடண்டான பிளேயர் அப்படிங்கிற அளவுக்கு இருந்திருக்காரு, அந்த வகையில் கண்டிப்பாக நமக்கு தேவை அப்படின்னே பார்க்கலாம். பில்லி ஸ்டான்லேக்கை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பவுல, ஆரம்பத்தில் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் லேட்டராக நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சாம் ரெயின்பர்க் கண்டிப்பாக வந்து ஒரு ஹார்ஸான டிசிஷன். நான் மெல்பேர்ன் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு கஷ்டப்பட்டுருக்கேன், அந்த நேரத்தில் ரெயின்போட பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக போல்ட் பண்ணியிருந்தார், அது மட்டும் இல்லை ஒரு வெற்றியை தேடி தந்தார் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரெயின்போட ட்ராப் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் ஹார்டான ஒரு விஷயம். இல்லை நிக் கிளார்க்கின் மாதிரி ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணிவிட்டு ரெயின்போட உள்ளே வச்சுக்கிட்டாங்கன்னா நல்ல ஒரு விஷயமா பார்க்கலாம். இவரை பொறுத்த வரைக்கும் 12th மேன், ரெயின்போட அப்படி ஒரு வேலை உள்ளே வச்சுருந்தாலும் கொஞ்சம் ஹார்டான டிசிஷன் பின்னாடி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா எக்ஸ்ஃபேக்டர் சேஞ்ச் இந்த மாதிரி இடத்துல ரெயின்போட தான் அடிபடுவார் அப்படின்னு தோணுது. ஸோ அந்த வகையில் கொஞ்சம் சேஃபாக இருக்க ஃபீல் பண்ண முடியாது. லியம் ஹாட்சருக்கு பதிலாக கூட ரெயின்போட கொஞ்சம் மூவ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் பார்த்துங்க. ஆனால் லியம் ஹாட்சர் பொறுத்த வரைக்கும் நிறைய ஹோப் வச்சுருக்காங்க அவர் டீம் மேட்ஸ் வந்து அவர் மேலே, அந்த வகையில் ஹாட்சர் முன்னாடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இங்கே கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லின்னு, மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், கிளென் மேக்ஸ்வெல். மார்க்கஸ் ஸ்டோயினிஸை பொறுத்த வரைக்கும் போன மேட்சோட அந்த நாக் வந்து அவர் பெருசாக யோசிக்க வச்சுருக்கும். மற்றபடி இங்கே பவுலிங்க்கும் ஆன ஆப்ஷனும் இருக்கனால டிஃபால்ட் சாய்ஸாக என்னோட சாய்ஸ் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் அப்படின்னு சொல்லிடுற. ரிஸ்கி கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது ஜோ டேன்லி சூப்பரான ஒரு பிளேயர், டவுட்டே இல்லை. அதே நேரத்தில் ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக இருக்கிறதுனால நல்லா சாய்ஸாக பார்க்கலாம். ஜோ பர்ன்ஸ் செகண்ட் டவுன் அப்படின்னு இருக்குது, போன மேட்சோட அந்த கான்ஃபிடன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து கேரி பண்ணுமா அப்படின்னு பார்க்கலாம். இருந்தாலும் செகண்ட் டவுன் அப்படின்ற வகையில் நமக்கு யோசிக்க வைக்குது. லெவிஸ் கிரிகரியை பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்ஸ்மேன், அதே நேரத்தில் ஒரு பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்டெடி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு வகையில் அவர் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. மற்றபடி பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரெயின் பிச் அப்படின்ற வகையில் கலக்கிடுவார், விக்கெட் டேக்கிங் அப்படின்றது அதிகமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கிறதுனால நல்ல சாய்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். என்னோட டீமை ஷோ பண்ணி டீம் பொறுத்த வரைக்கும் கேப்டன் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், வைஸ் கேப்டன் மேக்ஸ்வெல். மேக்ஸ்வெல் சில நேரத்தில் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாதிரி பார்க்கலாம். மேலே பியர்சன், ஸோ அது ஒரு பார்க்கலாம். அதே நேரத்தில் அந்த கிரெடிட் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, இல்லைன்னா நம்ம நிக்கோலஸ் புரானு கூட போகலாம். நிக்கோலஸ் புரான் கொஞ்சம் முன்னாடி வராரு அப்படின்ற அந்த பாயிண்டில் ஃப்ளெச்சர் எடுத்திருக்கேன். இங்கே கார்ட் ரைட் எந்த பொசிஷன்னு தெரியாது, ஃப்ளெச்சர் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவார் அப்படின்ற அந்த ஒரு வகையில் ஃப்ளெச்சர் கொஞ்சம் பெட்டர் சாய்ஸாக பார்க்கலாம். ஜோ டேன்லி சூப்பரான ஒரு சாய்ஸு, அதே நேரத்தில் கிறிஸ்லின். ஸோ அங்கே ஜோ பான்ஸை மிஸ் பண்ணுறோம்,
இருந்தாலும் ஜோ பர்ன்ஸ் எந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. ஸ்டோயினிஸோட பவுலிங் இருக்கு, மேக்ஸ்வெல் கொஞ்சம் பவுல் பண்ணுவார், ஸோ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு அகேன்ஸ்ட் ஜோ பர்ன்ஸ் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இங்கே கிரிகோரி ஒரு சூப்பர் சாய்ஸு, ஹாட்சர், முஜீப்பு, ஸ்டெக்கட்டி பிளஸ் ஹாரிஸ்டாஃப். ஸோ கண்டிப்பாக இங்கே ஹாட்சர் பொசிஷன் கொஷினாக இருக்குது எனக்கு. ஸோ ஹாட்சர் பொசிஷனில் ரெயின்பேர்டு வந்தார்னா ரெயின்பேர்டை கொஞ்சம் எடுத்துக்கிறது பெட்டர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரெயின்பேர்டை பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் போல இனிஷியல் ஓவர்ஸ் நல்லாவே வீசுறார், அந்த வகையில் கொஞ்சம் பெட்டராக பார்க்கலாம். அதே நேரத்தில் சம்டைம்ஸ் லாகில் வீசி விக்கெட் எடுக்கவும் செய்வார், அந்த இதில் கண்டிப்பாக ரெயின்பேர்டு வந்து நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். ஹாரிஸ்டாஃபு கூடவே வந்து சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்ற அந்த வகையிலையும் ஹாரிஸ்டாஃபை பெட்டராக பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் ஹாரிஸ்டாஃபோட பர்சன்டேஜ் இப்போதைக்கு குறைவாக இருக்குது, ஆன் டைமில் அதிகமாகும் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கீழே போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.